வந்தால் முடியும் தோடா. காவிரி மேலாண்மை ஆணையம் பருவ காலம் துவங்குவதற்கு முன் அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் பிரதிநிதிகளை வழங்க கர்நாடகம் மறுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை முடக்க பார்ப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை ஆணையம் கொடுத்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் கண்டன கடிதம் எழுதுவதற்கு மாறாக மீண்டும் வேண்டுகோள் கடிதம் எழுதுவது ஏற்கத்தக்கதல்ல எனவும் கர்நாடகம் தவிர்த்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் காவிரி ஆணையத்தின் முதல் கூட்டத்தை உடன்கூடி கர்நாடகாவின் நடவடிக்கைக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதோடு கர்நாடக அணைகள் அனைத்தையும் ஆணையகம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கொண்டு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எனவும் தமிழகத்திற்கு மே ஜூன் மாதங்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் உடன் வழங்குவதோடு ஜூன் மாதம் இறுதிக்குள் மேட்டூர் அணையை திறக்கப்பட்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள ஆணையத்தை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் ஆணைய உறுப்பினரும் தமிழக பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளருமான பிரபாகரை வெளிநாடு அனுப்பி வைத்து பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறினார். உடனடியாக கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து அணைகளுடைய நிர்வாக கட்டுப்பாடுகளை மத்திய நீர்வளத்துறை ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். தண்ணீரை பெற்று தமிழகத்திற்கு வழங்கி ஜூன் இறுதிக்குள்ளாக மேட்டூர் அணை திறப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு காலங்கடத்தாமல் மேற்கொள்வதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியும். இல்லையே தமிழக விவசாயம் முற்றிலும் அழிந்து போகும். சட்டத்தை மதிக்க வேண்டிய ஆட்சியாளர்களே சட்டத்தை மீறுகிற போது அதை கண்காணிக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மௌனம் காப்பதும் தமிழக அரசு தட்டி கேட்க தயங்குவதும் ஏற்க முடியாது. உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசின் கவனத்தில் கொண்டு சென்று ஆணைய கூட்டத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி